Hi friends, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு. தேங்க் யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரமாக பண்ணிவிடுங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஆரம்ப கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய அறிகுறிகள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக நான் என்னென்ன சொல்கிறேனோ அந்த சிம்டம்ஸ் எல்லாம் நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஒன் பை ஒன்னாக அந்த சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. அப்படியே தென் செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃபீல் ஆயிடுச்சுன்னா. தென் கர்ப்பிணி பெண்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் ஃபீல் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு ஒத்து போகலாம், சில பேருக்கு வேறு மாதிரி சிம்டம்ஸும் இருக்கலாம். அதில் காமன் மட்டும் பார்க்கலாம். நம்ம இப்போது ஃபர்ஸ்ட் சிம்டம் வந்து மிஸ்டு பீரியட், அதாவது மாதவிடாய் தள்ளி போகிறது. இப்போ உதாரணத்துக்கு லாஸ்ட் மந்த் வந்து 15th அன்னைக்கு பீரியட்ஸ் ஆச்சுன்னா, ஸோ இந்த மந்த் 15th அன்னைக்கு பீரியட்ஸ் ஆகலை, ஒரு 2-3 நாள் தள்ளி போயிருக்கு அப்படின்னா, ஓகே இன்னும் ஒரு 5 நாள் வெயிட் பண்ணுங்கள் பீரியட்ஸ் ஆகிறதுக்கு. அதுவும் தாண்டி 5 நாள் கழிச்சும் பீரியட்ஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுக்கலாம். இதுவும் ப்ரெக்னென்சிக்கு ஒரு வந்து சிம்டம் தான். இது வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்க விமன்ஸில் மட்டும்தான் இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். இரெகுலர் பீரியட்ஸ் இருக்க விமன்ஸில் இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்காது. லைட் ப்ளீடிங் மாதிரியே பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஒயிட் கலர் டிஸ்சார்ஜும் வெளியேறும், ப்ளஸ் வந்து ஒயிட் டிஸ்சார்ஜும் சில டைம் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் சிம்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்காக ஃபீல் பண்ணுவீங்க. அடிக்கடி வந்து சிக் ஆகிடுற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தலை வலிக்கும், உங்களால் வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது. வாமிட் வரா போல் இருக்கும், சில டைம் வந்து வாமிட்டும் வந்துடும். எந்த சாப்பாடு பார்த்தாலும் வாமிட் வரா போல் ஃபீல் ஆகும். சில ஸ்மெல்லுக்கு கூட வாமிட் வரும். எப்போவுமே டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க. மார்னிங் எழுஞ்சிட்டு காஃபி குடிச்சிட்டு திருப்பி தூங்க போகலாமா அப்படின்னு தான் சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணுவீங்க. எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ கான்சென்ட்ரேட் இருக்காது, மூட் ஸ்விங்ஸ் ஆகும். ஸோ அதிகமாக மூட் ஸ்விங்ஸ் ஆகிறதுனால வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, கொஞ்சம் பயம், அந்த மாதிரி உணர்வுகள்லாம் கலைஞ்சு கலைஞ்சு வரும். நார்மலாக செய்கிற வேலையை வந்து கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க செய்கிறதுக்கு. எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. தென் வந்து டயர்டாக ஃபீல் பண்ணுவீங்க எந்த நேரத்துலையும். தென் எப்போவும் தூங்கிட்டு இருக்கிற போல் ஃபீல் ஆகும். இந்த மாதிரி ஃபீல் ஆகுறதெல்லாம் வந்து காமன் தான். இந்த மாதிரி டயர்டெல்லாம் வந்து ப்ரெக்னென்சியில் காமன் தான். பட் இதெல்லாம் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னாலே ஏற்படுது. ப்ளஸ் வந்து நிறைய பசிக்கும், நிறைய பசிக்குன்றதுனால உங்களுக்கு பிடிக்காத சில உணவுகள் கூட இந்த நேரத்தில் பிடிக்க ஆரம்பிக்கும். பிடித்த சில உணவுகள் கூட இந்த நேரத்தில் வெறுப்பை தான் உண்டாகும். ஸோ இந்த மாதிரி வந்து அதிகமாக சாப்பிட ஆரம்பிப்பீங்க. சில நேரத்தில் சாப்பாடு கண்டாலே வெறுப்பாக இருக்கும், இந்த சாப்பாடு வேணாம் அப்படின்னு தோணும். இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் நிறைய இருக்கும். புதுவிதமான உணவு பழக்கங்கள்லாம் அதிகமாக சாப்பிடுவீங்க. உங்கள் நாக்கில் ஒரு விதமான வந்து மெட்டாலிக் டேஸ்ட் ஏற்படும். ஸோ இது மூலியமாக வந்து உங்கள் உணவு பழக்கமே மாறுபடும். தென் வந்து உங்களுக்கு நார்மலாக ஃபுட்ஸ் மேலே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் வந்து திடீர்னு வந்து மாறுபடும். அதிகமாக ஃபுட்ஸ் வந்து சாப்பிடணுன்னு ஆசைப்படுவீங்க. நெக்ஸ்ட் வந்து சென்சிட்டிவிட்டி ஆஃப் ஸ்மெல் அதிகமாக இருக்கும். வாசனையை நுகரும் பழக்கத்தை வந்து நீங்கள் அதிகமாக உணருவீங்க. சில சமயம் வந்து பிடிக்காத வாசனை கூட பிடிச்சமாக மாறும், பிடித்த வாசனை கூட பிடிக்காமல் போகலாம். எடுத்துக்காட்டாக வந்து சமையல் வந்து சமைக்கும் போது உங்களுக்கு பிடித்த ஃபுட்டு வந்து எப்போவுமே சமைக்கும் போது திடீர்னு அந்த வாசனை வந்து பிடிக்காமல் போகலாம் சமைக்கும் போது. நெக்ஸ்ட் வந்து நிறைய சாப்பாட்டு வாசனை கூட உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும், மூச்சு வந்து அதிகமாக வாங்கும். நார்மலாக செய்கிற வேலை போது உங்களுக்கு மூச்சு வாங்குற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ மாடிப்படி ஏறும்போது நார்மலாக உங்களுக்கு மூச்சு விடுற அளவை விட கொஞ்சம் அதிகமாக வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். ஸோ வந்து உங்களுக்கு சுவாசிக்க ரொம்ப கஷ்டமா. நெக்ஸ்ட் அடிக்கடி சிறுநீர் வெளியேறும், முக்கியமாக நைட் டைமில் அதிகமாக பாத்ரூம் போவீங்க. நெக்ஸ்ட் வந்து பாடி ஹீட் வந்து அதிகமாக காணப்படும், மலச்சிக்கல் வந்து அதிகமாக ஏற்படும் இந்த டைமில். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது நர்சிங் நோட்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.